வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கடை தெரு. நீங்கள் இயர்ரிங் பெரியராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ வைட் வெரைட்டி ஆஃப் ஸ்டட்ஸ், இயர்ரிங்ஸ், ஹேங்கிங்ஸ், லாங் இயர்ரிங்ஸ், ஜிமிக்கீஸ்னு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் கவர் பண்ணியிருக்கேன். இங்கேருந்தனா லோயஸ்ட் வேஸ்டேஜில் தரக்கூடிய என்எஸ்கே தங்க மாளிகையிலேருந்து தான். இவங்க இப்போ வேர்ல்டு வைட் ஷிப்பிங் பண்ணிட்டு இருக்கிறதுனால இவங்களுடைய ஜுவல்லரிஸை நீங்கள் எந்த ஊரில் எந்த நாட்டில் இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிட முடியும். கூடவே தீபாவளிக்காக புதுசாக லான்ச் ஆகிருக்கக்கூடிய நோ வேஸ்டேஜ், நோ மேக்கிங் சார்ஜஸ், நோ ஜிஎஸ்டி கோல்ட் சேவிங் ஸ்கீமை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போது, ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை முதல் தரம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டேப் பண்ணி ஆலங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த ட்ரேயில் நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே கொஞ்சம் லாங் இயரிங் கலெக்ஷன்ஸ் தான், எல்லோ கோல்டில் வரக்கூடியது. ஸோ ஃபர்ஸ்ட் 2-3 ரோஸில் நான் காமிக்கக்கூடியது எல்லாமே லைட் கலெக்ஷன்ஸ்னே பேர் வச்சுருக்காங்க. ஸோ அதாவது உங்களுக்கு லைட் வெயிட்டில் இருக்கும், ஆனால் லென்த்தியான கலெக்ஷனாக இருக்கும், ஃபேன்சியாக இருக்கும். ஸோ லாங் இயர்ரிங் பிரியப்படுறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரியான இயர்ரிங்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சூப்பரான ஃபேன்சி கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே. நான் உங்களுக்கு கை வச்சு காமிச்சிருக்கேன் இல்லையா, ஒரு லென்த் எவ்வளோ வரும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சாம்பிளுக்கு. ஸோ அந்த மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸ்க்குமே நல்லா லாங்காக வரக்கூடியது. வெயிட் எல்லாமே நான் உங்களுக்கு அந்த டேகையே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறதுனால ஸ்க்ரீனில் செப்பரேட்டாக மென்ஷன் பண்ணல. ஸோ இதெல்லாத்துக்குமே வேஸ்டேஜ் எல்லோ கோல்டாக நமக்கு ஜென்ரலாக 10-13% குள்ளே வரும். ஸோ லோயஸ்ட் வேஸ்டேஜில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்எஸ்கே தங்க மாளிகைக்கு விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம சேனல் சப்ஸ்கிரைபருங்கிறத மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேஸ்டேஜில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸே உண்டு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இவங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் நேரில் போயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இவங்களுடைய வீடியோ கால் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது. கஸ்டமர் கேர் நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இவங்க உங்களுக்கு வீடியோ கால் ஃபெசிலிட்டிக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணி கூட ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இவங்க உங்களுக்கு ஃபுல் இன்ஷுர்ட் ஷிப்பிங் பண்ணி வச்சுருவாங்க. நீங்கள் உலகத்தில் எந்த ஊரில் எந்த நாட்டில் இருந்தாலும் இவங்களுடைய ஜுவல்லரிஸை ரொம்ப ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிட முடியும். ஸோ ஃபர்தர் டவுட்ஸ்க்கு நீங்கள் இவங்களுடைய ஷாப் நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக கால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் காமிச்சிட்ருக்கிறது எலக்ட்ரோஃபோமிங் ஜிமிக்கின்னு பேர். ரொம்ப லைட் வெயிட்டில் இருக்கும், ஆனால் ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ். ரெண்டு பக்கமும் க்ளோஸ்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு பின்னாடி பக்கம் உறுத்தவே உறுத்தாது, அவ்வளோ ஸ்மூத்தான கலெக்ஷனாக இருக்கும். ஸோ இதெல்லாமே ரொம்ப ஹேண்ட்மேட் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு எலக்ட்ரோஃபோமிங் ஜிமிக்கிக்கு மட்டும் நமக்கு வேஸ்டேஜ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும். மற்றபடி இதெல்லாமே வந்து எல்லோ கோல்டு கலெக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே நமக்கு ரொம்ப ரீசனபிள் வேஸ்டேஜில் அஃபோர்டபுளாக கொடுத்துட்ருக்காங்க. அதுவும் நீங்கள் கோல்டு சேவிங் ஸ்கீமில் ஜாயின் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணும்போது ரொம்ப அட்ராக்டிவான ப்ரைஸஸும் இருக்குது. அதே சமயத்தில் உங்களுக்கு கிஃப்ட்ஸும் அவைலபிளாக இருக்குது, ப்ளஸ் வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ் ஜிஎஸ்டியுமே இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ரெகுலராக வரக்கூடிய ஸ்கீமும் இவங்கக்கிட்ட இருக்குது. இப்போ தீபாவளிக்குன்னு ஸ்பெஷலாக நியூ ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க, அதை பற்றின டீட்டெயில்ஸும் நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும், அதே சமயத்தில் நிறைய பெனிஃபிட்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே எல்லோ கோல்டில் வரக்கூடிய ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் தான். இதில் ஒரு சிலதில் வந்து நமக்கு எனாமல் கொடுத்துருப்பாங்க, ரொம்ப அழகாக ஹைலைட் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கும். மிடலில் வந்து ஸ்பைரல் மாதிரி வந்துட்டு கீழே ஒரு ஜிமிக்கி மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறதும் அந்த எலக்ட்ரோஃபோமிங்லேயே மேலே ஸ்டட் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக லைட் வெயிட்டில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான். அதுக்கு பக்கத்தில் லெஃப்ட்டில் இருக்கிறது ஒரு அழகான ஜிமிக்கி கலெக்ஷன். ஸோ இந்த ஜிமிக்கி உங்களுக்கு 11.2 grams அந்த ரேஞ்சில் வரக்கூடியது. கீழே அழகாக ஹேங்கிங்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வர ஜிமிக்கி வந்து நமக்கு 10.3 gramsல் வரக்கூடியது. ஸோ இந்த ஜிமிக்கிஸ் எல்லாமே ரொம்ப அழகாக லாங்காக வரக்கூடிய கலெக்ஷன்ஸ். அதனால் நான் இந்த கலெக்ஷனோடையே நான் உங்களுக்கு ஜாயின் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி சாந்த் பலி மாதிரி வந்துட்டு கீழே வரக்கூடிய ஜிமிக்கி, இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஃபேன்சியாக இருக்கக்கூடிய டைப். அதே சமயத்தில் ரொம்ப அழகாக ஒரு வெட்டிங்க்கு நீங்கள் லாங்காக தேடிட்டுருக்கீங்கன்னா அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து 8.9 grams, கிட்டத்தட்ட 1 pound கொஞ்சம் மேலே வரக்கூடிய கலெக்ஷன். அதே ஜிமிக்கியே வந்து கோன் டைப்பில் இருக்கக்கூடியது. சாந்த் பலியில் வந்து உங்களுக்கு கீழே கொஞ்சம் பெரிய சாந்த் பலி வந்துட்டு கீழே க்யூட்டாக ஜிமிக்கி மாதிரியானது, மேலே ஃப்ளார் பேட்டர்னில் ஸ்டட்டு, இந்த மாதிரி மிக்ஸடாக உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது இந்த கோன் டைப்பில் வரக்கூடிய ஜிமிக்கி, ரொம்ப அழகாக எல்லோ கோல்டில் ரொம்ப ஃபேன்சியாக கொல்கத்தா பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அங்கங்கே நமக்கு வந்து ஃப்ளார்க்கு நடுவில் எனாமல் கொடுத்துலாம் ஹைலைட் பண்ணியிருக்கிறதுனால நம்மளுக்கு வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரிட்டியான கலெக்ஷனாக இருக்கும். அதே சமயத்தில் நம்ம சாரீக்கு மேட்சிங்காக அந்த ரெட் கலரில் கான்ட்ராஸ்ட் டக்குன்னு பார்க்கும்போது ஒரு ஹைலைட்டடாக தெரியும். ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்ததுன்னே சொல்லலாம்.
அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் காஸ்டிங் டைப்பில் வரக்கூடியது. அதே சமயத்தில் அங்கங்கே க்யூட்டாக குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் இருக்கக்கூடியது. இவங்க ஷாப்பில் ஸ்டோன்ஸ்லாம் இருக்கிற எந்த ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணாலும் ஒரு சின்ன கல் இருந்தால் கூட அந்த ஸ்டோன் வெயிட்டை கோல்டு வெயிட்லேருந்து மைனஸ் பண்ணிட்டு தான் நமக்கு டேக்கில் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு ஒரு வேலை கல் வச்ச நகையும் வாங்கினா கல் எடையோ கோல்டு எடையோட ஆட் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற பயம்லாம் தேவையில்லை. நம்மள நிறைய பேருக்கு கல் வச்ச ஜுவல்லரி வாங்கணுன்ற ஆசை இருக்கும். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் டவுட் கிளியர் ஆனதுனால நீங்கள் தாராளமாக இவங்க ஷாப்பில் ஸ்டோன் வச்ச ஜிமிக்கியோ இல்லை ஸ்டோன் வச்ச எந்த ஜுவல்லரியாக இருந்தாலும் அப்படி தான். என்ன ஜுவல்லரி நீங்கள் நெக்லஸ் ஹாரம் பேங்கிள்னு எது எடுத்தாலுமே ஒரு சின்ன கல் இருந்தால் கூட அந்த ஸ்டோன் வெயிட்டை மைனஸ் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லான காஸ்டிங் பேட்டர்ன். எனக்கு பர்சனலாக இது ரெண்டுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் அந்த பட்டர்ஃப்ளை டைப் மாதிரி வந்திருக்கிறது ரொம்ப க்யூட்டாக இருந்தது. நம்ம ஜென்ரலாக ரெகுலர் வேர்க்கே யூஸ் பண்ணுற மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் இது எல்லாமே. இன்ஃபேக்ட் நம்ம வந்து ஆஃபீஸ் வேர், காலேஜ் வேர்னு அவங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும் இந்த மாதிரியான காஸ்டிங் இயரிங்ஸ்லாம் ரெகுலர் பேட்டர்னில் நம்ம ஆஃபீஸ் கூட வேர் பண்ணிட்டு போகலாம். அவ்வளோ அழகான கலெக்ஷன். இது 7.7 கிராம்ஸில் 2 மைல் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே அழகாக குட்டி குட்டி ஜிர்கான் ஸ்டோன்ஸ் பதிச்சிருக்காங்க. அண்ட் இது வந்து நமக்கு 6.3 கிராம்ஸில் வரக்கூடியது. அழகாக ஒரு ஃப்ளார் மாதிரி வந்து அதில் குட்டி 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 ஒயிட் ஸ்டோன்ஸ் பதிச்சிருக்காங்க. கீழே உள்ள ஹேங்கிங் பார்க்கும்போதே நமக்கு தெரியும் இது வந்து காஸ்டிங் பேட்டர்னில் வரக்கூடியதுங்கிறதுனால காஸ்டிங் பேட்டர்ன்லாம் நமக்கு ரொம்பவே அழுத்தமாக இருக்கும். ஈவன் லைட் வெயிட்டில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸும் இருக்குது. அந்த லைட் வெயிட்டில் இருந்தாலுமே நல்லா அழுத்தமாக இருக்கக்கூடிய பேட்டர்னாக இருக்கும், லைஃப் நல்லா வரும். ஸோ அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. இந்த பட்டர்ஃப்ளை பேட்டர்ன் நான் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, அதுலேயே இன்னொரு பீஸ் ரொம்ப அழகாக இருந்தது, பியூட்டிஃபுல்லான கலெக்ஷனாக இருந்தது. அதுக்கு பக்கத்தில் நமக்கு ஒரு மாதிரி ரெக்டாங்கிளும் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஷேப் கொடுத்து கொடுத்துருக்காங்க. 5.1 கிராம்ஸில் வரக்கூடியது. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது நமக்கு ரொம்ப அழகாக லைட் வெயிட்டில் 3-4 கிராம்ஸ்க்குள்ளே வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி நமக்கு லைட் வெயிட்லேயும் அதே சமயத்தில் பார்க்கவும் ரொம்ப ஃபேன்சியாக இருக்கணும், ரொம்ப க்யூட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அங்கங்கே குட்டி குட்டி ஸ்டோன்ஸோ இல்லைனா ரோடியம் பாலிஷ் போட்டதோ நமக்கு வந்துட்டு ரொம்ப அழகாக டிஃப்ரெண்ட்டான டிசைன், ஸ்டைலான டிசைன் வேணும்னா இதெல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த ட்ரேயில் நம்ம பார்க்கக்கூடியதும் குட்டி குட்டியாக லைட்டாக ஸ்டோன்ஸ் வச்சது அங்கங்கே. அண்டு சிலது வந்துட்டு கொஞ்சம் லென்த்தியாக வரக்கூடிய கலெக்ஷன் மாதிரி நான் காமிச்சிருக்கேன். போன ட்ரேயில் காமிச்சதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ். இது வந்து 4.5 கிராம்ஸில் வரக்கூடியது, கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரியான பேட்டர்ன். இது 4.1 கிராமில் ஸ்டோன் எதுவும் இல்லாமல் நமக்கு ஜஸ்ட்டு இது மாதிரி. இது வந்து அகெயின் 3.2 கிராமில் லைட் வெயிட்டில் வரக்கூடியது. இதில் அங்கங்கே இந்த ஸ்டட்ஸ்லலாம் நமக்கு வந்து ஸ்டோன்ஸ் பதிச்சிருக்காங்க. அடுத்து நமக்கு வந்துட்டு ஒயிட் ஸ்டோன் மட்டும் வேணாலும் இருக்குது, அப்படி இல்லை நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஒரு ஹைலைட்டடாக எனக்கு ஜிர்கான் ஸ்டோன்ஸ் மிக்சடாக கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னாலும் இருக்குது. இல்லை ஒரே ஒரு ரெட் ஸ்டோன், ஒரே ஒரு க்ரீன் ஸ்டோன்னாலும் நமக்கு எந்த மாதிரியான பேட்டர்ன் வேணாலும் அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் ரொம்ப ஃபேன்சியாக இருக்குது. இன்ஃபேக்ட் நம்ம வந்து ஒரு ஜீன்கோ ஸ்கர்ட்கோ இல்லைனா ஃபார்மல் ட்ரெஸ்க்கு கூட ரொம்ப ஈஸியாக பேர் பண்ணிட முடியும். அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் கூட ரொம்ப அழகாக அவைலபிளாக இருக்குது. டெய்லி வேருக்கே எனக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக அதே சமயத்தில் நீட்டாக வேணும் அப்படின்னா அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு தான் சொல்லணும். அப்படியே கொஞ்சம் வீடியோ போக போக நான் உங்களுக்கு கிராண்டாக வெட்டிங்க்கு போடக்கூடிய ஜிம்கி கலெக்ஷன்ஸ் கூட இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ், ரொம்ப சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் இயரிங் வாங்க பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இல்லை ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு இப்போது ரீசெண்டாக வெட்டிங் நடக்க போகுது இல்லைனா வந்து ரெகுலராகவே நீங்கள் வந்து இயரிங்ஸ் தேடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். நான் இங்கே காமிச்ச கலெக்ஷன்ஸை விட நீங்கள் என்எஸ்கே தங்க மாளிகைக்கு நேரடியாக ஒரு தரமாவது விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கிறது தெரிய வரும். இயரிங்ஸ் மட்டும் இல்லை, நான் வந்து மற்ற நிறைய வீடியோஸ் மேக் பண்ணியிருக்கேன். இவங்க ஷாப்பில் இருக்கக்கூடிய பேங்கிள்ஸ், ஹாரம், நெக்லஸ், ஜிமிக்கி இந்த மாதிரி எக்கச்சக்கமான வீடியோஸ் மேக் பண்ணியிருக்கேன். இவங்க ஷாப்பில் ராட் பேங்கிள்ஸ் வந்து ரொம்பவே ஃபேமஸான கலெக்ஷன்ஸ். ஸோ அது வந்து டெய்லி வேருக்கே நமக்கு வந்து வளையாத உடையாத நெளியாத பேங்கிள்ஸ்லாம் கிடைக்கும். அதுவும் லைட் வெயிட்டில் ஜஸ்ட் 2-3 கிராம்லேயே நமக்கு கிடைக்கும். அந்த வீடியோலாம் பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் தரேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ட்ரீயில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ஸ்டோன் வச்ச கலெக்ஷன்ஸ் தான். அந்த ஸ்டோன் வச்சதுலேயே நமக்கு வந்துட்டு ஷார்ட்டு குட்டியாக வரக்கூடிய கலெக்ஷன் இல்லைனா லென்த்தியாக வேணும்னா அப்புறம் கொஞ்சம் ஜிமிக்கி இந்த மாதிரி மிக்சடாக நான் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், என்எஸ்கே தங்க மாளிகையில் இப்போது பிக் பாஸ் 6 அப்படிங்கிற கோல்டு ஜுவல்லரி அட்வான்ஸ் புக்கிங் பிளான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஸ்பெஷலாக தீபாவளிக்காக லான்ச் பண்ண சூப்பரான பிளான். இந்த நியூ ஸ்கீம் ஒரு 12-month ஸ்கீம். இதில் மாதம் மாதம் நமக்கு 900 ஆரம்பித்து
10,800 வரைக்கும் கட்ட முடியும். அவங்களே வந்து 9 slabs கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்லாட்ஸில் தான் நம்ம பே பண்ண முடியும். இதில் என்ன அட்வான்டேஜ்னா, இந்த ஸ்கீமோட முடிவில் நம்ம வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜஸ், ஜிஎஸ்டி எதுவுமே பே பண்ண தேவையில்லை. ஜிஎஸ்டி நமக்கு பதிலாக என்எஸ்கே தங்க மாளிகையே பே பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஆப்ஷன் நமக்கு அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி இதில் ஃபர்ஸ்ட் மந்த் ப்ரைஸாக நமக்கு வந்துட்டு ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுக்குறாங்க. நம்மளுடைய ஜாயினிங் அமௌண்ட் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ப்ரைஸ் மென்ஷன் ஆகிருக்கும். அதையும் நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோட எண்ட்லேயும் நான் அந்த கிளிப்ஸ்லாம் திரும்ப அட்டாச் பண்ணுறேன், அந்த பிக் பாஸ் 6 கோல்டு ஜுவல்லரி அட்வான்ஸ் புக்கிங் பிளான் பேம்ப்ளெட்ஸ்லாம். ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பிளானோட முடிவில் நான் சொன்ன மாதிரி நோ மேக்கிங் சார்ஜஸ், நோ வேஸ்டேஜ், நோ ஜிஎஸ்டி, அதில் நீங்கள் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதில் அஷ்யோர்டாக நமக்கு இவங்க கொடுக்குறது என்னென்னா, லைக் ஒவ்வொரு ஸ்லாட்டுக்கும் ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 900 rupees மாதம் மாதம் பே பண்ணிங்கன்னா 2 gram அஷ்யோர்டு கோல்டும் 5 gram சில்வரும் கொடுக்குறாங்க. இதே நம்ம மந்த்லி 10,800 rupees 12 months பே பண்ணோன்னா நமக்கு அஷ்யோர்டாக 3 sovereigns ஆஃப் கோல்டு ஜுவல்லரி கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் 60 grams ஆஃப் சில்வரும் கொடுக்குறாங்க. 12 months கழிச்சு நமக்கு விருப்பமான ஜுவல்லரியை அஷ்யோர்டு எவ்வளோ வேல்யூ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நம்ம பர்ச்சேஸ் பண்ணோன்னா நம்ம வந்து வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜஸ்லாம் பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பிளானுடைய முடிவில் அவங்க வந்து ப்ரைஸஸும் கொடுக்குறாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 10,800 பே பண்ணுறீங்க அப்படின்னா 6,000 வர்த் ப்ரொவிஷன்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸ் கொடுக்குறாங்க. இது வந்து நிஜமாகவே ஒரு சூப்பரான பிளானாக இருக்கும். நீங்கள் இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி ஒரு பெனிஃபிஷியலான பிளானில் ஜாயின் பண்ணி நீங்கள் ரொம்ப சூப்பராக சேவும் பண்ணலாம், அதே சமயத்தில் நிறைய கிஃப்ட்ஸும் பேக் பண்ணிக்கலாம். பிளானோட முடிவில் கோல்டு ப்ரைஸ் 4,500 கீழேயோ இல்லைனா சில்வர் ப்ரைஸ் 60 கீழேயோ இருந்ததுன்னா அந்த டிஃப்ரென்ஸ்க்கு நம்ம சேர்த்து ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பிளானோட முடிவில் கோல்டு ப்ரைஸ் 5,000 மேலேயோ இல்லை சில்வர் ப்ரைஸ் 80 rupees மேலேயோ இருந்ததுன்னா டிஃப்ரென்ஸை நம்ம பே பண்ணி ஜுவல்லரி வாங்குற மாதிரி இருக்கும். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இதை பற்றினா ஃபர்தர் கிளாரிட்டி வேணும்னா நீங்கள் உங்களுடைய ஷாப் நம்பர் 9090916916க்கு கால் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கோங்க. தேவைப்படுறவங்க இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணி கோல்டு ஜுவல்லரிஸ் அண்ட் சில்வரை சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் ஸ்டோன் ஜுவல்லரியிலேயே கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியாக வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான். ஒரு வெட்டிங் கலெக்ஷன்னே வச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு டான்சர் இயர்ரிங் மாதிரி காமிச்சிருந்தேன். பர்சனலாக எனக்கு அந்த டான்சர் இயர்ரிங் ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு மாதிரி யூனிக்கான கலெக்ஷன்ஸ்லாம் கூட இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து லாங்காக வரக்கூடிய கலெக்ஷன். லாங்காக வர்றதுலேயே நமக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ரிங் டைப்பில் வரக்கூடியதும் இருக்குது, அப்படி இல்லைனா ஹேங்கிங் மாதிரி வரக்கூடியது. இந்த மாதிரி மிக்சடாக நிறைய கலெக்ஷன்ஸ் இவங்க வச்சுருக்காங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு தரமாவது நீங்கள் இந்த ஷாப்புக்கு விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸோடைய அவ்வளோ வாஸ்ட் வெரைட்டி அண்ட் வைட் வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு தெரிய வரும். அதே மாதிரி இந்த பர்டிகுலர் ஜுவல்லரின்ட்டு இல்லாமல் இவங்க வந்துட்டு வெட்டிங் ஜுவல்லரிஸ், லைட் வெயிட் வெட்டிங் ஜுவல்லரிஸில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்னே சொல்லலாம். ரொம்ப லைட்டாக ஜஸ்ட் உங்களுக்கு 4 sovereign 5 sovereignலேயே வந்து நெக்லஸ் ஹாரம் செட்லாம் கூட அவைலபிளாக இருக்கும். அந்த மாதிரி சூப்பரான கலெக்ஷன்ஸ்லாம் கூட இருக்குது. வெட்டிங்லேயே வந்து ஆன்டிக் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ்க்கு இவங்க பர்டிகுலராக ரொம்பவே ஸ்பெஷலிஸ்ட். ஆன்டிக்னால் ஜென்ரலாக ரொம்ப ஹெவி வெயிட்டாக தான் போகும்னு சொல்லுவாங்க, பட் லைட் வெயிட்டில் கூட இவங்கக்கிட்ட நெக்லஸ் ஹாரம் ஆன்டிக்கில் அவைலபிளாக இருக்குது. அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் பார்க்கணுன்னா அந்த வீடியோஸ் கூட நான் செப்பரேட்டாக போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதையெல்லாம் மிஸ் பண்ணவங்களுக்கு லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறதும் ஆன்டிக்கில் வரக்கூடிய வெட்டிங் கலெக்ஷன்ஸ் தான். வெட்டிங் ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் அவ்வளோ நுணுக்கமான வேலைப்பாடுகளோட ரொம்ப அழகழகான கலெக்ஷன்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. அதுலேயே நமக்கு டெம்பிள் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸாக லக்ஷ்மி வச்சது, மயில் வச்சதுன்னு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது குட்டி குட்டியாக ஸ்டோன்ஸ் பதிச்சு ரொம்ப அழகாக லக்ஷ்மி கலெக்ஷன் தான். அதுலேயே நமக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மயில் மாதிரி வேணும், ரொம்ப அழகாக மயில், மயிலுக்கு கீழே லக்ஷ்மி கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே கொஞ்சம் வந்து ஹெவியர் சைடில் வரக்கூடியதாக இருந்தாலும் ரொம்ப பிரிட்டியான கலெக்ஷன்ஸ். வெட்டிங் கலெக்ஷன் தேடிட்டு இருக்கீங்கன்னா அவ்வளோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. இந்த அழகான ஜிமிக்கி பாருங்கள், ஒரு ஃப்ளாரை வந்து ஒரு பேர்ட் வந்து கொத்துற மாதிரி மிடில் அந்த ஜாயினிங் இடத்துல கொடுத்துருக்காங்க. அவ்வளோ அழகான கலெக்ஷன். இது வந்து காசு ஜிமிக்கி வேறு, நமக்கு வந்து லக்ஷ்மி போட்ட காசும் ஜிமிக்கி ஃபுல்லாக இருக்குது. இது இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆன்டிக் ஜிமிக்கி தான். இதெல்லாமே இந்த செமி ஆன்டிக்னு கூட சொல்லலாம். கம்ப்ளீட்டாக பிளாக் பாலிஷ் கொடுக்காமல் நமக்கு வந்து கொஞ்சம் ஹை பாலிஷ் மாதிரி கொடுத்து அங்கங்கே அந்த பக்ஷியெல்லாம் மட்டும் ஹைலைட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க.
ஃப்ரெண்ட்ஸ், இவங்க ஷாப்பில் எவ்ரி வீக், இன்ஃபேக்ட் வந்து வீக்லி ட்வைஸ் நியூ கலெக்ஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். எல்லாமே ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறதுனால ஒரு பர்டிகுலர் டிசைன் தான் நீங்கள் தேடிட்டுருக்கீங்கன்னா, ஒரு முறை இவங்களுடைய கஸ்டமர் கேர் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு அதோடய அவைலபிலிட்டியை செக் பண்ணிவிட்டு நீங்கள் விசிட் பண்ணுறது நல்லது. அப்படி இல்லைனா கூட இவங்க ஷாப்பில் நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கும். அந்த கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்து கூட நீங்கள் அதுலேருந்து ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ரொம்ப அழகாக மூணு ஜிமிக்கி ஹேங்கிங் வரா மாதிரியான கலெக்ஷன் தான். இதுலேயே நமக்கு வந்துட்டு ஃபுல்லாக காசு மாதிரியான ஒரு ஹேங்கிங் வந்து கீழே வந்து ஜிமிக்கி கொடுத்துட்டு ஒரு மாதிரி ஃபியூஷன் கலெக்ஷனாக இருக்குது. இது இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் லைட் வெயிட்டில் 2 சவரனுக்கும் கம்மியாகவே இருக்குது, பட் பார்க்குறதுக்கு அவ்வளோ பார்வையாக இருக்குது. இந்த மாதிரி கலெக்ஷன்ஸில் தான் இவங்க ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்ல வரேன். நீங்கள் இவங்க ஷாப்புக்கு விசிட் பண்ணும்போது மறக்காமல் கடைத்தெரு சேனல் சப்ஸ்கிரைபருங்கிறத மென்ஷன் பண்ணி வேஸ்டேஜில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸையும் அவைல் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது எல்லாமே ஸ்டட் கலெக்ஷன்ஸ்லேயே ஸ்டோன் ஸ்டட்ஸ் தான். இதெல்லாம் 3 கிராம்ஸ்லேருந்தே நமக்கு அவைலபிளாக இருக்குது. இன்ஃபேக்ட் 2.8 கிராம்ஸ் அந்த மாதிரி கூட இருக்குது. நான் உங்களுக்கு மிக்சடாக காமிச்சிருக்கேன், ஸோ லாங் இயரிங்கும் சேர்த்து காமிச்சிருக்கேன், அதே சமயத்தில் ஸ்டட்ஸும் காமிச்சிருக்கேன். இப்போ லைட்டாக வரக்கூடியதில் நல்லா ஹேங்கிங் லாங்காக லென்த்தியாக பெரிய படுறீங்க காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ்லாம் அப்படின்னா அந்த மாதிரி கலெக்ஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இப்போது ஒரு சல்வாருக்கோ இல்லை வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்டுக்கோ பேர் பண்ணும்போது இந்த மாதிரி லாங் இயர்ரிங்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே நீங்கள் சாரிக்கின்னு பார்க்கும்போது சாந்த்பலி மாதிரி கொஞ்சம் வைடாக பெருசாக பார்க்க தெரிகிற மாதிரியான ஜிமிக்கி அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்க அழகாக இருக்கும். நம்ம போடக்கூடிய ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவுட்ஃபிட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மேட்சிங் ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டோன்னா எப்போவுமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். இல்லைனா ஆல் டைம் ஃபேவரட்டாக இந்த மாதிரி காஸ்டிங் இயர்ரிங்ஸ்லாம் எடுக்கும்போது டெய்லி வேர் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு அவ்வளோ ஃபேன்சியாக ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் காமிச்ச கலெக்ஷன்ஸில் உங்களுடைய ஃபேவரட் எதுங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் இதுக்கு முன்னாடி என்எஸ்கே தங்க மாளிகைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனிமேல் நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணுற பிளான் இருந்தால் கூட நீங்கள் அதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நம்ம வீடியோக்கு ஒரு குட்டி லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை டேப் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லோரையும் இன்னொரு நாள் இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பை.